நேரர்களுக்கு வணக்கம். ராஜமுத்திரையின் அத்தியாயம் 59. பாண்டிய இளவரசனான வீரபாண்டியன் போசல தண்டநாயகனிடம் விவரித்த குறுக்கு வழியை கேட்டதும் இளநங்கைக்கு அவமானத்தால் பிராணனே போய்விடும் போலாகிவிட்டது. இத்தகைய குறுக்கு வழியை கையாண்டு பிழைப்பதை விட பிராணனை விடுவது எத்தனை சிலாக்கியம் என்று அவள் நினைத்து பார்த்து துக்க பெருமூச்சு ஒன்றும் விட்டாள். அந்த குறுக்கு வழியை பிழைக்கும் வழி என்று சிங்கனன் கேவலமாக குறிப்பிட்டது எத்தனை பொருத்தம் என்று கொற்கை கோட்டை காவலர் மகள் எண்ணி பார்த்தாள். அவள் கண்ணின் கருமணிகளில் கோபத்தின் சாயையோடு இப்படி ஒரு வீரன் அழிந்து போகிறானே என்று வேதனையால் பரிதாபத்தின் சாயையும் ஒளிவிட்டது. குறுக்கு வழியை இளவரசன் விவரிக்க ஆரம்பித்த போது அதன் போக்கை முழுதும் புரிந்து கொள்ள முடியாத இளநங்கை இளவரசனுக்கும் சிங்கனனுக்கும் பேச்சுவார்த்தை முற்ற இதயம் விடிக்கும் நிலைக்கு வந்துவிட்டாள். மிக நிதானமாக சர்வசாதாரணமாக பல தர்ம நியாயங்களுடன் வீரபாண்டியன் தனது வழியை விவரிக்கலானான். அதற்கு பூர்வாங்கமாக தனது பலத்தையும் சுட்டிக்காட்டினான். சிங்கனரே, உங்களிடம் இந்த கோட்டையும் நாங்களும் சிக்கியிருப்பது உண்மை. நீங்கள் அழைத்து வந்திருக்கும் தரைப்படை மட்டும் என்னை எதிர்ப்பதாக இருந்தால் நான் இக்கோட்டையை ஓரளவு காத்து உமது படையில் பாதியை நிச்சயமாக அளிக்க முடியும். ஆனால் என்னை முதுகிலும் குத்தி கொள்ள வழிவகுத்திருக்கிறீர்கள். கடல் வழியிலும் பெரும்படை வந்து கோட்டையின் பின்வாயிலும் தாக்கப்பட்டால் எனது நிலைமை சிறிது கஷ்டந்தான் என்று துவங்கினான் வீரபாண்டியன். சிங்கனன் புன்முறுவலுடன் தலையசைத்தான். நீங்கள் அதை புரிந்து கொண்டது பற்றி மகிழ்ச்சி என்றும் கூறினான். இருப்பினும் என்று சிறிது சந்தேகத்தை கிளப்பினான் வீரபாண்டியன். சிங்கனன் முகத்தில் மீண்டும் சந்தேகக்குறி தோன்றியது. இருப்பினும் என்ன வீரபாண்டியரே என்று வினவவும் செய்தான் அவன். நான் மன்னருக்கு அனுப்பிய தூதுவனை சிறைப்பிடித்ததாக சொன்னீர்கள். ஆம். பிறகு அவனை விடுதலை செய்து ஓலையுடன் சேரநாடு செல்ல அனுமதித்ததாகவும் கூறினீர்கள். ஆம். இது அறிவுள்ள செய்கையல்ல சிங்கனரே. எதனால் சொல்கிறீர்கள்? சரணடைவதாக நான் குறிப்பிட்டுள்ளதை பார்த்ததும் மன்னர் தன் படையுடன் இந்த கோட்டையை நோக்கி தன் படையை அனுப்புவார். கோட்டையின் முன்புள்ள உமது படை பின்னால் உள்ள மன்னர் படையாலும் முன்புறத்தில் எனது விற்கோட்டங்களாலும் தாக்கப்பட்டால் உமது கதி என்னவாகும் என்று யோசித்து பாரும் என்று கூறிய வீரபாண்டியன் முகத்தில் வெற்றி குறி இருந்தது. இதை கேட்டதும் இளநங்கையின் இதயத்தில் சற்றே நம்பிக்கை துளிர்விட்டது. ஆனால் அந்த நம்பிக்கையை போசல தண்டநாயகனின் அடுத்த சொற்கள் சிதற அடித்தன. இதையும் நான் யோசித்தேன் வீரபாண்டியரே. இந்த ஓலை சேரநாடு செல்ல 2 நாட்கள் பிடிக்கும். அந்த 2 நாட்களுக்குள் நீர் சரணடைய மறுத்தால் எனது படையில் பாதி, அதாவது 5000 வீரர்கள் பிரிந்து இவ்விடம் நோக்கி திரும்பும் பாண்டிய மன்னரை தென் எல்லையிலேயே மறிப்பார்கள். அவரிடம் இருந்த படை வீரர் 2000 பேர். அவர்களில் சிலர் சேரநாட்டு எல்லை தாக்குதல்களில் மாண்டிருப்பார்கள். மீதியுள்ள சுமார் 1500 அல்லது 1700 வீரர்களை சமநிலத்தில் 5000 வீரர்கள் எதிர்கொண்டால் என்ன ஆகும்? சிந்தித்து பாருங்கள் என்று சிங்கனன் புன்முறுவல் செய்துவிட்டு மேலும் சொன்னான். அது மட்டுமல்ல வீரபாண்டியரே, உமது படைபலத்தையும் நான் வேவுகாரர்களை கொண்டு அறிந்திருக்கிறேன். நீர் இங்கு அழைத்து வந்தது 2000 பேர் கொண்ட சிறு படைதான் என்பது எனக்கு தெரியும். ஆகவே இங்கு உமது எதிரில் மலைச்சரிவில் எனது 5000 படைகளும் பின்புறத்தில் கடல் மூலம் வரும் 5000 படைகளும் தாக்கினால் உமது 2000 வீரர்களில் இந்த கோட்டையை பிடிப்பதில் மாண்டவர் போக மீதி பேரும் விஜயவர்மன் படையில் பாதிப்பேர் 2000 வீரர்களும் ஆக மொத்தம் 4000க்கு குறைவான வீரர்கள் 10 நாட்கள் கூட சமாளிக்க முடியாது. அந்த 10 நாட்களில் உங்கள் அண்ணன் சேரநாட்டு எல்லைப்புறத்திலும் நீங்கள் இந்த கோட்டையிலும் அழிக்கப்படுவீர்கள். அப்புறம் பாண்டிய நாட்டுக்கு அடுத்த பட்டத்தரசனை தேட வேண்டியதுதான். இதை கேட்டதும் வீரபாண்டியன் சிறிது சிந்தித்தான். நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இருப்பினும் நீங்கள் நினைக்கும் அளவுக்கு பலவீனம் இருப்பதாக நான் எண்ணவில்லை. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பாண்டிய மன்னர் உமது படையை சமநிலத்தில் சந்திக்க மறுத்தால் நிலைமை மாறிவிடுமல்லவா என்று வினவினான் இறுதியில். சிங்கனன் முகத்தில் சிந்தனை படர்ந்தது. ஆம், அதில் சிறிது மாறுதல் ஏற்படும் என்றான் சிந்தனை ஊடுருவிய குரலில். பாண்டிய மன்னர் உமது படைகளை சந்திக்க மறுத்தால் இப்பொழுது 10000 படைகள் மலைச்சரிவிலும்
கடல்வழி மூலம் வரும் 5000 படைகளும் 15000 வீரர்கள் இருப்பது போக இரண்டும் சேர்ந்து 10000 வீரர்கள் கொண்ட படையே இருக்கும். 3 வாயில்களில் மட்டுமே நான் அமைத்திருக்கும் பாதுகாப்பு இயந்திரங்களில் சிலவற்றை கடல் புறமும் திருப்பினால் கோட்டையை அதிக நாசமின்றி பிடிக்க முடியும் சிங்கனரே என்று வினவினான் வீரபாண்டியன். சிங்கனன் முகத்தில் சிந்தனை தீவிரமாக படர்ந்தது. இளநங்கை இதயத்தில் சிறிது நம்பிக்கை உதயமாக தொடங்கியது. சிறிது நாசம் ஏற்படத்தான் செய்யும் என்று சிங்கனன் ஒப்புக்கொண்டது இளநங்கைக்கு அமுதத்தாரை என காதில் விழுந்தது. ஆனால் அந்த அமுதத்தாரையை அடுத்த வினாடி அளித்தான் வீரபாண்டியன். சிங்கனரே, ஒன்று எனக்கு புரிகிறது. அப்படி நான் கோட்டையை பாதுகாத்தாலும் இறுதியில் உமது பெரும்பலம் சேதம் விளைவிக்க முடியும். இப்படி இருபுறத்திலும் ஏற்படக்கூடிய நாசத்தை தவிர்க்க ஒரு வழி இருக்கிறது என்றான் வீரபாண்டியன். சிங்கனன் சிந்தனை படர்ந்த விழிகளை இளவரசன் மீது நாட்டி, என்ன வழி வீரபாண்டியரே என்று வினவினான். உமக்கு பெருமை, இருதரப்பும் நாசம் ஏற்படாமை, என் வீரத்துக்கும் இழுக்கு ஏற்படாமை, இம்மூன்றையும் சாதிக்க வல்ல வழி என்றான் வீரபாண்டியன். ஒருமுறை தனது பலவீனத்தையும் மறுமுறை தனது பலத்தையும் மாற்றி வீரபாண்டியன் சொன்னதும் மண்டை குழம்பி கிடந்த தண்டநாயகன், என்ன வழி வீரபாண்டியரே என்று உணர்ச்சி வறண்டு போன குரலில் கேட்டான். தண்டநாயகன் குழம்பி கிடந்ததை யூகித்துக் கொண்ட வீரபாண்டியன் உள்ளூர நகைத்து கொண்டாலும் வெளிக்கு சர்வசாதாரணமாகவே பேசத் தொடங்கி, தண்டநாயகரே என்று மதிப்பும் அன்பும் கலந்த குரலில் அழைத்தான். என்ன வீரபாண்டியரே? சிங்கனன் கேள்வியில் சந்தேகம் புதைந்து கிடந்தது. நீங்கள் யுத்த தர்மங்களை அறிந்தவர்கள் என்று துவங்கினான் வீரபாண்டியன். ஓரளவு தெரியும், சிங்கனன் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னான். வீரபாண்டியன் பூர்வ பீடிகை எதற்கு என்பதை உணர முடியாததால், அத்தகைய ஒரு தர்மத்தை பற்றி சற்று முன்பு குறிப்பிட்டீர்கள் என்று சுட்டிக்காட்டினான் வீரபாண்டியன். காட்டுக்கோட்டையில் உமது உயிர் அபாயத்தில் இருந்த காலத்தில் கொடுத்த வாக்குறுதி உம்மை கட்டுப்படுத்தாது என்று கூறினீர்கள். ஆம், கூறினேன். அந்த தர்மம் தனி மனிதனுக்குத்தானா, படைகளுக்கும் உண்டா? படைகளுக்கும் உண்டு. இப்பொழுது எனது படை ஆபத்தில் இருக்கிறது, அதை காப்பாற்ற வழிவகுப்பது அதர்மமா? நிச்சயம் இல்லை. போரில் வெற்றி தோல்வி சகஜம்தான். எனில் தோல்வியடைவது தர்ம விரோதமல்ல, சாஸ்திர விரோதமும் இல்லை. வீரபாண்டியன் மிகுந்த திருப்தியை முகத்தில் சுட்டிக்காட்டினான். நாம் பேசிய அனைத்தையும் தொகுத்து பாருங்கள் சிங்கனரே. இதை கேட்டதும் சிங்கனன் தொகுத்தும் பார்த்தான். அவனுக்கு ஏதும் விளங்காததால் விழித்தான். இளநங்கைக்கும் ஏதும் விளங்காததால் கால் சோர்வு தட்டியதாலும் சற்று எட்ட இருந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டாள். சிங்கனன் விழித்ததையும் இளநங்கையின் சோர்வையும் கவனித்தும் கவனிக்காதவன் போல வீரபாண்டியன் தன் கருத்தை விளக்கினான். பெரும் படைக்கு முன்பு நான் சரணடைவது எனக்கு அவாக்கியதே தரும். போரிட்டு தோல்வியடைந்து தோல்வியின் நிபந்தனைகளால் விடுதலையடைவது வீரத்துக்கோ தர்மத்துக்கோ சாஸ்திரத்துக்கோ புறம்பானது அல்ல. அப்படி சர்வசம்மதமான வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழியால் இருவருக்கும் பெரும் பயன் ஏற்படும். நீங்கள் என்னை தாக்கப் போகிறீர்கள், நான் தோல்வியடையப் போகிறேன். தோல்வியின் விளைவாக நான் கடைசியில் உங்கள் நிபந்தனைகளுக்கு உட்படுகிறேன். புரிகிறதா என்றான் வீரபாண்டியன். போசல தண்டநாயகனுக்கு நன்றாக புரிந்தது. போர் வெறும் போலி போராக இருக்கும் என்பதை சந்தேகமற அறிந்து கொண்ட தண்டநாயகன், வழியை சொல்லுங்கள் வீரபாண்டியரே என்று கேட்டான். உடனடியாக வழியை சொல்லவில்லை வீரபாண்டியன். இளநங்கையை நோக்கி, இளநங்கை இப்படி வா, என் தலையணைக்கு அடியில் ஓலைத்துண்டுகளும் எழுத்தாணியும் இருக்கின்றன, அதை எடு என்றான். ஆசனத்தை விட்டு எழுந்த இளநங்கை கனவில் நடப்பது போல் நடந்து வீரபாண்டியன் பஞ்சனை அருகில் வந்து தலையணை அடியில் இருந்து ஓலைத்துண்டுகளையும் எழுத்தாணிகளையும் எடுத்து கொடுத்தாள். மெல்ல தலையணையில் அசைந்து உட்கார்ந்து கொண்ட வீரபாண்டியன் எழுத்தாணி கொண்டு அந்த ஓலைகளில் கோடுகள் பலவற்றை வரைந்தான். மலைகளையும் நதி ஒன்றையும் கூட வரைந்தான். கடைசியில் சில குறிகளையும் போட்டான். அப்படி வரைந்த ஓலைகளை கடைசியில் சிங்கனனிடம் கொடுத்து, இவற்றில் வழி தெளிவாக இருக்கிறது சிங்கனரே என்றும் கூறினான். ஓலைகளை வாங்கி ஆராய்ந்த சிங்கனன் முகத்தில் பிரமிப்பு மலர்ந்தது. வீரபாண்டியரே,
விசித்திரமான திட்டம் இது என்றான் சிங்கனன். ஆம் சிங்கனரே, மனித வாழ்வே விசித்திரம்தானே, அதில் ஒரு விசித்திரம் இது. வாரும், திட்டத்தை விளக்குகிறேன் என்ற வீரபாண்டியன் ஓலைகளை கையில் கொண்டு கோடுகளையும் குறிகளையும் குறிப்பிட்டு விளக்கலானான். சிங்கனரே, இந்த சதுக்கம்தான் கோட்டை. இதன் பக்கத்தில் ஓடுகிறது கோட்டாறு, எதிரே இருக்கிறது மலைச்சரிவு, பக்கங்களிலும் சிறிது சரிவுகள் இருக்கின்றன. இதோ இந்த மூன்று வாயில்களின் பிரதான வாயிலானதும் மலையின் பெரும் சரிவுக்கு எதிரே உள்ளது. அந்த கிழக்கு வாயில்தான் அறிவுள்ள எந்த படைத்தலைவனும் தாக்குவான் என்று சுட்டிக்காட்டினான் இளவரசன். ஆம் என்று ஆமோதித்தான் சிங்கனன். ஆனால் நீர் அறிவை சிறிது கைவிட வேண்டும். என்ன? அறிவுள்ள படைத்தலைவன் செய்வதை நீங்கள் செய்ய வேண்டாம். யாரும் நினைக்கவும் முடியாத வடப்புற வாயிலை தாக்குங்கள். கோட்டை பாதுகாப்பு படைகள் பிரதான வாயிலில்தான் பலமாக இருக்கும். ஆதலால் அதை விட்டு வடக்கு வாயிலை நீங்கள் எதிர்பாரா விதமாக தாக்கினால் வாயிலை உடைத்து விடலாம். வாயிலில் அதிக பாதுகாப்பு இருக்காது. எனில் உங்கள் விற்கூடங்கள் வேலறியும் இயந்திரங்கள்? நிச்சயம் செயலற்று இருக்கும். கிழக்கு வாயிலில்தான் தாக்குதலை எதிர்பார்ப்பதாக படைகளுக்கு அறிவித்துவிட்டால் வடக்கு வாயிலில் என்ன இருக்கும்? சரி, அப்படி நான் வடக்கு வாயிலில் நுழைந்தவுடன் பிரதான வாயிலில் படைகள் குழப்பமடைந்து வடக்கு வாயிலை நோக்கி வரும். அப்பொழுது உமது படையின் இன்னொரு பிரிவு பிரதான வாயிலை தாக்கி நுழையலாம். பிறகு தெற்கு வாயிலை பற்றி கேள்வி கிடையாது. உள்ளே ஏற்படும் குழப்பத்தில் என் படைகள் சிதறி ஓடும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாளிகையை சூழ்ந்து கொண்டால் படுத்த படுக்கையாக இருக்கும் நான் என்ன செய்ய முடியும் என்று வினவிய வீரபாண்டியன் விழிகளில் துயரம் நிரம்பி நின்றது. அந்த பெரும் போர் நாடகத்தை கேட்ட சிங்கனன் லேசாக இகழ்ச்சி நகை நகைத்தான். எதிரியிடம் கோட்டையை ஒப்படைத்துத்தான் பிழைக்க எந்த படைத்தலைவனும் செய்ய இஷ்டப்படாத ஈனமான வழியது என்று தீர்மானித்த சிங்கனன் தனது வெற்றி நிச்சயம் என்ற பெருமிதத்தில் ஆசனத்தை விட்டு எழுந்தான். இதற்கு பதில் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கம்பீரத்துடன் வினவினான். என் படைகளை நாசம் செய்யக்கூடாது. உயிருடன் நாங்களும் படைகளும் செல்ல அனுமதி தர வேண்டும். என்னிடம் சேர்ந்துள்ள விஜயவர்மன் படைகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றான் வீரபாண்டியன். சரி வீரபாண்டியரே, ஒப்புக்கொண்டேன் என்றான் சிங்கனன். பிறகு செல்லவும் கிளம்பினான். சற்று பொறுங்கள் என்று வீரபாண்டியன் குரல் அவனை தடுத்தது. என்ன வீரபாண்டியரே என்று வினவினான் சிங்கனன். நீங்கள் தாக்க வேண்டிய சமயத்தை கேட்கவே இல்லையே என்றான் வீரபாண்டியன். எப்பொழுது தாக்க வேண்டும் என்று கேட்டான் சிங்கனன். நாளை கழித்து மறுநாள் இரவு 2 ஜாமம் ஆரம்பத்தில். என்ன, இரவிலா? ஆம், அப்பொழுதுதான் நான் அறியாமல் நீங்கள் தாக்கிவிட்டதை மக்கள் ஒப்புக்கொள்ளுவார்கள். சரி வீரபாண்டியரே, அனைத்தையும் யோசித்து வைத்திருக்கிறீர். பிழைக்கும் வழி என்றால் இதற்குத்தான் பெயர். இந்த போர் நாடகத்தை, உமது யுக்தி திட்டத்தை வரலாற்றில் எழுதி வைத்தால் கூட நல்லது என்று குத்தலாக கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறிய சிங்கனன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது பாசறைக்கு திரும்பினான். பாண்டிய இளவரசன் கொடுத்த ஓலைகள் அவனிடம் இருந்ததால் பாசறையிலும் அவன் அவற்றை நன்றாக பார்த்தான். வெற்றி லக்ஷ்மி அவன் முகத்தில் விளையாடினாள். நன்று வீரபாண்டியரே, நன்று. நல்ல நாடகம் இது. உன்னை விட அயோக்கியனை நான் இதுவரை ஆயிரில் கண்டதில்லை என்று சற்று இருந்தே சொல்லியும் கொண்டான். ஓலையில் எழுதப்பட்டிருந்த அந்த பிழைக்கும் வழி யாருக்கு நல்லது? போசல தண்டநாயகனுக்கா அல்லது வீரபாண்டியனுக்கா என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.